அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போது 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை, இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 8/4/2023 சுபக்கிருது வருடம், பங்கினி மாதம், 25ஆம் நாள். அஸ்வினி பரணி கிருத்திக 1ஆம் பாகம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த பங்கினி மாதம் முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுக்கிரன் ராகும் கலந்திருக்கிறதுனால 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், கேது பகவான். மிகவும் எச்சரிக்கை கொண்ட காலகட்டம். வாகன ஓட்டிகள் கவனமாக ஓட்ட வேண்டிய காலகட்டம். அரசு துறையை சேர்ந்தவங்க உங்கள் வேலையை துல்லியமாக பாருங்கள். யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. வியாபாரிங்க, லாபத்தை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. விவசாயிகளுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மந்த நிலையில் தான் இருக்கும். வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் கனகதுர்க்க வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு கிருத்திக 2, 3, 4 பாகவும் ரோஹிணி மிருகசிஷம் 1, 2 மொதல் 2 பாகம் பிரமோதமான காலகட்டம்ங்க. பணம் மழையில் நனைவீங்க. நீங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும். மெடிசன் துறையை சேர்ந்தவங்க ஒரு கிளினிக் வச்சு இன்னொரு இடத்துல இன்னொன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோக்கு ஜனம் ஆகர்ஷணம். மெடிசன் படிக்கிறவங்க நல்ல மார்க்கோடு படித்து வெளியே வருவீங்க. நகைக்கடை வச்சுருக்கிறவங்க சின்ன கடையாக வச்சுருப்பாங்க, இன்னும் பாருங்க பெரிய கடையாக வச்சுருவீங்க. ஃபைனான்ஸ் நிறுவனம், சின்ன சின்ன ஃபைனான்ஸ் நிறுவனம், அடகு கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்க வராத பாக்கிகளெல்லாம் வந்து பரவசப்படுத்தும். எக்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஏற்றுமதி நிறுவனம் பண்ணுறவங்க, வாசனை திரவியம் 2x லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தை இப்போ பார்ப்பீங்க. ஒரு சொத்து ஒன்று வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெட்டி. மிருகசீரிஷம் கடைசி 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகம் அஷ்டம சடியிலிருந்து இப்போ நீங்கள் முழுசாக வெளியே வந்துட்டீங்க. பண நஷ்டம், பொருள் சேதம், உடல் ரீதியான பாதிப்பு, 5 ஆண்டு காலம் அதுலேருந்து முழுசாக வெளியே வந்துட்டு. இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் வரும், உடனே கை கூடும். திருமணமாகி 4 நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும், விவசாயிகளுக்கு விவசாயம் சொழிக்கும். பால் பண்ண வச்சுருப்பாங்க, லாபத்தை மட்டும் பார்ப்பீங்க. கடன் சுமையெல்லாம் விலகி, மருத்துவ செலவெல்லாம் விலகி பரவசப்படுத்தும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். புனர்பூசம் கடைசி 4 பாகவும் பூசம் ஆயில்யம் குருவின் பார்வை 5ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குதுங்க. அம்மன் அருள், அம்மன் சித்தி முழுசாகவே உங்களுக்கு கிடைக்கும். தேக ஆரோக்கியமாயுடைய வசீகரத்தன்மை அதிகமாயிடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரயப்பிரசம் பண்ணுறது, அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைக்காக எதிர்பார்த்துருந்தவங்களுக்கும் இப்போ விசா கிடைக்கும். கல்விக்காக எதிர்பார்த்துருந்தவங்களுக்கும் இப்போ விசா கிடைக்கும். தட்ட தாமதம் எதுவும் இல்லை. உடல் ஆரோக்கியமாயுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் 6, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மகம் பூரம் உத்தரம் 1ஆம் பாகம் அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குங்க. இடம் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், ப்ரமோஷனோட இடமாற்றம். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு போய் வேலை கிடைக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு போய் லாபத்தை மட்டும் பார்ப்பீங்க. நீங்கள் விவசாயிங்க, வியாபாரிங்க, பணத்தை நிறைய பார்ப்பீங்க. இப்போ அரசியல்வாதிங்க ஒரு பதவி உயர்வோடு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தின் குருவின் பார்வை பதிவதால் இடம் வாங்குவிய, வீடு கட்டுவிய, கிரகப்பிரசம் பண்ணுவீங்க. சகோதர ஒற்றுமைப்படும், கருத்து பேர்போடு எல்லாம் மாதிரி சந்தோஷப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு வெற்றி. சித்திரம் 2, 3, 4 பாகவும் அஸ்தம் சித்திர 1, 2 மொதல் 2 பாகம் நேர் பார்வைங்க. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வராதுன்னு நினச்ச ஒரு அமௌண்ட்டு உங்களை வில்லன் தேடி வரும். தொழிலில் விரிவுபடுத்துவீங்க. அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும். சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஆசிரியர்கள், கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள்,
பாடலாசிரியர்கள் வாய்ப்புகள் குமியும். விளையாட்டு துறையை சேர்ந்தவங்க கூட நீங்கள் தான் இப்போ மெடல் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ பள்ளிக்கூடம் வச்சுருப்பாங்க, நிறைய மாணவர் சேர்க்கை உண்டு. பெரிய படிப்பு படிச்சுட்டு எதிர்பார்த்துருந்த வேலை எதிர்பார்த்துருந்தோம், இப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும். தட தாமதம் எதுவும் இல்லை. வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கவனம் தேவை. ரெண்டில் கேது, எட்டில் ராகு இருப்பதால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் திங்கக்கிழமையான சிவனுக்கு. அந்த மன பயம் போயிடும், அந்த உரசல் கரசல் எதுவும் இருக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தான் மகாலட்சுமி வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். சித்திரை கடைசி ரெண்டு பாகம் சோதி விசாகம் 1, 2, 3 பாகம் சுக்கரன் 7 இடத்துலங்க தடைப்பட்டதெல்லாம் விலகிடும். உடல் ஆரோக்கியமாகிடுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இடம் வாங்குவே, வீடு கட்டுவே, கிரகப்பிரசம் பண்ணுவீங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க விரும்பின இடத்துக்கு இடமாட்டம். சட்ட நிபுணர்கள் வாய்ப்புகள் நிறைய வரும். உடல் ஆரோக்கியமாக விட பரவசம் குடும்பத்தில் ஒற்றுமை வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விசாகம் கடைசி நாங்கு பாகவும் அனுஷம் கேட்டை. விசாகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, டைகர். பதுங்கி இருக்கும், 60 பாயும். அஷ்டலட்சுமி யோகங்க இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக்கி பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும். விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதவி உயர்வோடு கிடைக்கும். உங்களை உலகம் பூரா பேசப்படும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சுற்றுலா ஒன்று போய் வருவீங்க. தட தாமதம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாகம் 7.5 பிடியிலிருந்து முழுசாக வெளியே வந்துட்டியா. பண நஷ்டம், பொருள் சேதம், உடல் ரீதியான பாதிப்புகள் அதிலிருந்து முழுசாக வெளியே வந்துட்டியா. வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்காக எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இப்போ வேலை விசா கிடைக்கும். வெளிநாடு கல்விக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கும். தட தாமதம் எல்லாமே வெளியிடும். மருத்துவ செலவு அறவே வெளியிடும். இடம் வாங்குவே, வீடு கட்டுவே, கிரகப்பிரசம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்திராடம் 2, 3, 4 பாகவும் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாகவும் 5 காலமாக உங்களை துரத்திட்டே இருந்தாங்க மறைமுகமான எதிரியை. வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாலும் சினிமாக்காரங்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, திறத்து திறத்துன்னு துரத்துனாங்க மறைமுக எதிரிகள். அவங்க எல்லாம் இப்போ விலகிட்டாங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகிவிட ஒரு விக்காத சொத்துன்னு விற்று பரவசப்படுத்தும். ஒரு இடமாற்றம் ரெசிடென்ஸ் மாற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். அவிட்டம் கடைசி 2 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகவும் ராசிநாத ராசியிலேங்க இவ்வளோ நாளாக 12 விரயத்தை அள்ளி வீசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பண மழையில் நனைவீங்க. இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுக்காக ஒரு சுற்றுலா போகணுன்னு இருந்தவங்களுக்கு இப்போ சுற்றுலா போய் வரலாம். ஜவுளித்துறையை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். கார் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு மிகப்பெரிய சொத்தொன்று இப்போ வாங்குவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீளம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு பெருமாள் வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். பூரட்டாதி கடைசி நாங்கு பாவம் உத்தரட்டாதி ரேவதி. ராசியிலே 2 கிரக சேர்க்கை சூரிய பாவம் பிரமாதமாக உடல் ஆரோக்கியமாக காணப்படும். கம்பீரமான நடக்கணும். தட தாமதம் எல்லாமே உள்ள வியாபாரிகள் வியாபாரம் சொழிக்கும். விவசாயிகள் விவசாயம் சொழிக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகணும். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிங்க, வெற்றி மேல் வெற்றி. உடல் அலங்கார தோட்டத்தை கடவுள். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வரும். தாட்ட தாமதம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வேலைக்கிழமை வேலைக்கிழமை பண்ணுங்கள். உங்களுக்கு தாட்ட தாமதம் எல்லாம் விளக்கிடும். இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி நான் பிறந்த தேதி தெரியாது, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க அட்டவணைங்க. ஒருத்தன் பிறக்கிற டைமில் ஒரு மனிதன் பிறந்தாச்சுன்னா அப்போயே ஒரு அட்டவணை வரும். அப்புறம் சிறுசாக அந்த ரேகைகள் வளர்ந்துட்டே வரும். இதை வச்சு நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, உங்கள் என்ன நம்பரு, நீங்கள் எப்போ பிறந்தீங்க, என்ன திசையில் பிறந்தீங்க, எல்லாமே கழித்து ஒரு நோட்டு போட்டு தரேங்க. வாங்க நேரே வந்தாச்சானன்னா 3 லட்சணம் இருக்குங்க. அங்க லட்சணம்
சிங்க பார்வை, மான் பார்வை, கருட பார்வை. பார்வை நிறைய இருக்குது, ஆனால் இந்த மூன்று பார்வை தான் முக்கியம். அதே நான் உங்களுக்கு அதில் எழுதித்தரேன். இப்போ 12 ராசி கொண்டான 27 நட்சத்திர பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.